அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 5/6/2024 குரோதி வருடம், வைகாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. சூரிய உதயம் 5:52, சூரிய லக்னம் ரிஷபம், உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடரான பவன் நம்பூதிரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பண பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை. மேலும் ஜனவசியம், மாயமந்திரம் இவற்றிற்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். கட்டாயம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மீசம் ராசி நண்பர்களே, கடின முயற்சிகள் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய செயல்களில் வெற்றி பெற விரும்பினால் மனதை ஒருமுகப்படுத்தி செயலாற்ற வேண்டும். மனச்சோர்வு ஏற்படும் சூழ்நிலைகள் உருவாகலாம். உங்கள் கீழ் பணிபுரிவோருடன் நல்ல முறையில் பழகுங்கள். உறவில் வரும் பிரச்சனைகளை நல்ல முறையில் கையாள அமைதியாக நீங்கள் விற்க வேண்டியது நல்லது. வரவும் செலவும் இணைந்து காணப்படும். ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் உங்களை கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. முதுகுவலி மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, உங்களுக்கான வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. மற்றவர்கள் ஆதரவை நாடுவதை விட உங்கள் செயல்திறன் மற்றும் உங்கள் திறமைகளை நம்பி செயல்பட வேண்டும். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். பொறுமையுடன் இருக்க வேண்டும். உங்கள் நேர்மறை உங்களுக்கு வெகுமதி. உங்களுடைய தொடர்பாடில் ஏற்படும் குறைபாடுகள் உறவின் நல்லிணக்கத்தை தடுக்கும். உறவை வலுப்படுத்த குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவிடுங்கள். நிதியை பொறுத்தவரை நல்ல நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். செலவு செய்வதை விட சேமிப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பல்வலி மற்றும் கண்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, நீங்கள் செய்யும் செயல்களின் விளைவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க நீங்கள் விரைந்து செயலாற்ற வேண்டும். உங்களிடம் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தின் மூலம் நீங்கள் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று உணர முடியும். ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்து கொடுக்க வேண்டும் என்ற பதட்டம் காணப்படும். சக பணியாளர்களுடன் நல்லுறவு பேணுவது உங்களுக்கு நல்லது. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்படும். இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. நட்பான அணுகுமுறையுடன் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வது நன்மை தரும். மன அழுத்தம் மற்றும் பதட்டம் காரணமாக செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். ஓய்வு மற்றும் தியானத்திற்கு சிறிது நேரம் ஒதுக்குங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கடகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வாய்ப்புகளை வளர்த்து கொள்ள உகந்த நாள். இன்று பயணங்கள் அதிகம் காணப்படும். இது உங்களுக்கு பயனளிக்கும். பணிச்சூழல் இன்று சிறப்பாக இருக்கு. நீங்கள் ஆற்றும் பணிக்காக நல்ல பெயர் எடுப்பீங்க. குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படும். ஒவ்வொரு மணித்துளையும் அனுபவித்து செயலாற்ற வேண்டியது நல்லது. இன்று நீங்கள் பணத்தை சேமிக்கும் நிதி நிலைமையை மேம்படுத்த உகந்த நாள். பணியின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் சிறந்த முறையில் திட்டமிட்டு அமைதியாக செயலாற்றுங்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக பணியாளர்கள் உங்களை பாராட்டுவாங்க. உறவின் நல்லிணக்கம் காணப்படும். பெரியவர்களுடனான உறவில் நல்ல ஒத்துழைப்பு பராமரிக்க முடியும். நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணப்படும். உங்கள் பண வரவை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, இசை கேட்பது, திரைப்படங்கள் பார்ப்பது உங்களை நிதானப்படுத்தும். உங்கள் செயல்களில் நல்ல பொறுமையாக இருக்க வேண்டும்.
பணி வளர்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலதிகாரிகள் உங்கள் மதிப்பை நிரூபிக்க கடினமாக உழைக்க வேண்டும். ஓய்வின்றி வேலையில் மும்பரமாக இருப்பீங்க. பெரியவர்களுடன் உறவாடும் போது கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப அங்கத்தார்களிடம் நட்பாக இருக்க வேண்டும். நிதி நிலைமை முன்னேற்றகாரம் குறைந்து காணப்படும். பண செலவுகள் செய்வது தடுப்பது நல்லது. சூடு சம்பந்தமான பிரச்சனைகளில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவீங்க. மற்றவர்களின் ஆதரவை நாடுவதை விட உங்கள் செயல்திறன் மற்றும் திறமைகளை நம்பி செயல்பட வேண்டும். வேலையில் பதட்டம் காணப்படும். உங்கள் கடமைகளை சரியான முறையில் செய்வதற்கு மிகவும் கவனமாக பணிகளை நீங்கள் கையாள வேண்டும். குடும்ப உறவில் ஒற்றுமை குறைந்து காணப்படும். சிறிய அளவில் அனுசரித்து போவதன் மூலம் சமநிலையை பராமரிக்கலாம். நிதி நிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். முக்கியமான முடிவுகள் இன்று எடுக்காதீங்க. நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டுமெனில் பதட்டத்தை கைவிடுங்கள். தியானம் மேற்கொள்வதன் மூலம் சிறப்பாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். விருச்சகம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு சாதகமான நாள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்து கொடுக்க வேண்டும் என்ற பதட்டம் காணப்படும். சக பணியாளர்களுடன் நல்லுறவு பேணுவது பயனளிக்கும். உறவு முறையை பொறுத்தவரை செயல்பாடுகள் காணப்படாது. பரஸ்பர நல்லிணக்கத்தை பராமரிக்க அனுசரித்து போவது மிகவும் நல்லது. நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். நிதிநிலையை பாதுகாக்க திட்டமிடல் அவசியம். மன அழுத்தமும் பதட்டமும் செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும். ஓய்வு மற்றும் தியானத்திற்கு சிறிது நேரம் ஒதுக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கல்கள் வராமல் இருப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். புதிய உறவுகள் ஏற்பட சாத்தியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்பிக்கையுடன் பணியாற்றுவீங்க. பணிகளை எளிதாக முடிப்பீங்க. இன்று நல்ல உறவு முறை காணப்படுகிறது. நீங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை காண்பிக்கக்கூடிய நாள். நிதி வளர்ச்சிக்கு நன்கு காணக்கூடிய நாளாக இருக்குது. ஆன்மீக காரியங்களுக்காக பணம் செலவு செய்வீங்க. திடமாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீங்க. யோகா மற்றும் தியானம் பயனுள்ளதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, வெளியிடங்களுக்கு செல்வது சிறப்பான உணர்வை தரும். உங்களின் செயல்களில் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட யதார்த்தமாக இருப்பது அவசியம். இன்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். மன அழுத்தம் காரணமாக கவனக்குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. உறவின் நட்பான அணுகுமுறையை கையாளுவது உங்களுக்கு நல்லது. எதிர்பார்த்த அளவிற்கு நிதி வளர்ச்சி இருக்காது. ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பதட்டமும் பாதுகாப்பற்ற உணர்வும் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று துடிப்பான நாள். இன்று உங்கள் சுய வளர்ச்சிக்காக எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். சேவை சார்ந்த ஈடுபாடு காரணமாக பணி மற்றும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக காணப்படுகிறது. பணியில் தவறுகள் நேராவண்ணம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாதகமான உறவிற்கு இந்த நாள் ஏற்றதாக அல்ல. நேர்மறையான அணுகுமுறை குறிப்பிடத்தக்க மாறுபாடுகளை கொண்டு வரும். செலவினங்கள் அதிகமாக காணப்படும். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். எதிர்காலத்திற்காக சிறிது சேமிக்க வேண்டும். பதட்டம் காணப்படும். தொடர்ந்து வேலை செய்வதன் காரணமாக கால் வலிக்கு ஆளாக நேரிடலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலம் நல்ல ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய நாள். இன்று மகிழ்ச்சி அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்குது. உறுதியுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம். வேலையில் அதிக பொறுப்புகளை நீங்கள் சுமக்க வேண்டியிருக்கும். வேலை காரணமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.